அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான வணக்க வழிபாடுகளை இந்த இடத்திலே நான் கோடிட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவங்களுக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். தனது கட்டுப்பாடுகளை மீறி பாவங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நேரத்திலெல்லாம் ஒரு இரையச்சமுள்ள ஒரு அடியான் எதனை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எனது பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹு தாலா என்னை மன்னித்து விட வேண்டும், என் தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற உள்ளத்தை கொண்டவனாகத்தான் ஒரு மூமின் இருப்பான். இதனால் இஸ்திஃபார், தௌபா இது போன்ற விஷயங்களெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதே நேரம் இஸ்லாம் எங்களுக்கு பாவம் மன்னிப்புக்கான பலவிதமான வழிகளை கூட என்ன செய்கிறது, காட்டியிருக்கிறது. அவைகளையெல்லாம் அந்த மூமின் செய்து தன் பாவங்களை அழித்துக் கொள்வதற்காக முயற்சி எடுப்பான். ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது, ஒரு சில முக்கியமான அமல்களை எங்களுக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதன் மூலம் ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாதியாக மாறுவதற்கு மிக தகுதியாக இருக்கக்கூடிய அமல்களாக அல்லாஹு தாலா அவைகளை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே 40 வயதை அடைந்த ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற நேரத்தில், அவர் எப்படி சொல்வார் என்கின்ற ஒரு துஆவை சொல்லுகிற நேரத்தில் பல அமல்களை அல்லாஹு தாலா அங்கே சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உலாஇகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸனமா அமிலு, உலாஇகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸனமா அமிலு வநதஜாவஸு அன் சய்யிஆதிஹிம், அவர்களிடமிருந்துதான் நாங்கள் அவர்கள் செய்தவைகளில் சிறந்த அமல்களை நாம் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொண்டு அவர்களது பாவங்களை நாம் மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா இதை சொல்லுகிற நேரத்தில் 40 வயதை அடைந்த மனிதர் நடந்து கொள்கின்ற முறைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹு தாலா இதனை சொல்லி காட்டுகிறான், உலாஇகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸனமா அமிலு, அவர்கள் செய்தவைகளில் மிக சிறந்தவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு வநதஜாவஸு அன் சய்யிஆதிஹிம், அவர்களது பாவங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இதை அல்லாஹு தாலா 40 வயதை குறிப்பிட்டு அவன் செய்யக்கூடிய அந்த துஆவையும் சொல்லி அதற்கு முன்னால சில அமல்களையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாம் எங்களுக்கு சில பிரதானமான அமல்களை எங்களுக்கு சொல்கிறது. இந்த அமல்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மூமின் என்றைக்கும் தவிர்ந்து நடந்து விடக்கூடாது, என்றைக்கும் அந்த அமல்களில் இருந்து கொண்டே அவன் இருக்க வேண்டும். ஷைத்தான் அவனை நம்பிக்கை இழக்க செய்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், பாவங்கள் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை மீறி நிகழ்கிற நேரத்தில் இந்த அமல்கள் தான் அவனது பாவங்களை மன்னிப்பதற்கு, அவனது பாவங்களை இறைவன் அழிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மிக சிறந்த அமல்கள். இது இன்னொரு வகையில் சொல்ல போனால் இஸ்லாத்துடைய அழகை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான அமல்கள் அவைகள். இரண்டு வகையில் அல்லாஹு தாலா அதனை எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். ஒன்று, எமது பாவங்கள், எமது தவறுகள், எமது பிழைகள் எல்லாமே இந்த வணக்கங்கள் மூலம், அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த சில வணக்கங்கள் மூலம் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். இரண்டாவது என்ன என்று சொன்னால், இஸ்லாத்துடைய அழகை கூட வெளியுலகத்திற்கு சிறந்த முறையில் காட்டக்கூடிய வணக்கங்களும் அவைகள் தான். அதைத்தான் அல்லாஹு தாலா அந்த 40 வயது என்ற அம்சத்தை சொல்லுகிற நேரத்தில், உலாஇகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸனமா அமிலு, அவர்கள் செய்தவைகளில் அழகானவைகள் என்று அல்லாஹு தாலா சொல்றானே, அவர்கள் செய்த அமல்களிலேயே அழகானவைகள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்படி என்றால் அவர்கள் நிறைய வணக்கம் செய்திருக்கிறார்கள், அதிலும் சிறந்த வணக்கங்கள் என்று அல்லாஹு தாலா அதை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த வணக்கங்கள் நாம் அறிந்த வணக்கங்கள் தான், ஆனால் அதில் எங்கள் கவனம் மிக அதிகமாக இருக்க வேண்டும், எங்கள் கவனம் மிக பெரிதாக இருக்க வேண்டும். அதில் அல்லாஹு தாலா அந்த அமல்களை பற்றி சிறந்தவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதற்கு முன்னால் சொல்லக்கூடிய முதலாவது அமல் என்ன தெரியுமா, பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளல் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதாவது
தாய் தந்தையுடன் சிறந்த முறையில் நடந்து கொள்ளல், இந்த தாய் தந்தையுடன் சிறந்த முறையில் நடந்து கொள்ளல் என்கின்ற பண்பு என்ற அஹ்லாக் என்ற அந்த நல்ல குணம் எந்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அவனது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கான ஒரு பெரிய வழி ஒன்றை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கான ஒரு பெரிய வழி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான் அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மூமின் ஒருவர் இந்த உலகத்திலே கொலை செய்து விட்டால், கொலை ஒன்று செய்து விட்டால் அவருடைய பாவங்கள், அதாவது அல்லாஹு தஆலா அந்த கொலை என்ற பாவத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மன்னிக்க மாட்டான், மறுமையிலும் மன்னிக்க மாட்டான் என்கின்ற நம்பிக்கையில் இருந்தவர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடைசி காலத்திலே அதை விட்டு என்னது மாறிவிட்டார், அது தவறான நிலைப்பாடு தான். ஆனால் ஆரம்பத்திலே அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்தார் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு காலப்பகுதியில் ஒரு மனிதர் அவரிடத்திலே வந்து, இப்னு அப்பாஸே நான் வந்து இப்படி ஒரு கொலை செய்து விட்டேன், அறியாமல் என்ன செஞ்சிட்டேன், இப்படி கொலை செய்து விட்டேன், எனக்கு ஃபஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா, எனக்கு இறைவன் பாவங்களை மன்னிப்பானா அப்படின்னு அவரிடத்துல கேட்டார்கள். அவர் சொன்னார் என்னது, உங்களுக்கு தௌபா கிடையாது, ஏன்னா அவர் அந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள். அவர் திரும்பி போகிற நேரத்தில் அவரை அழைத்தார், அழைத்து கேட்டார் உங்களுக்கு பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறீர்களா இருக்கிறார்களா என்று கேட்டார், பெற்றோர்கள் உங்களுடன் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். கேட்டபொழுது ஆம் என்று சொன்னார். அப்படியா, அவர்களுக்கு சிறந்த உபகாரம் செய்து வாருங்கள், சில பொழுதுகளில் அது உங்கள் பாவத்தை மன்னிக்க வாய்ப்புண்டு, அது உங்கள் பாவத்தை மன்னிக்க வாய்ப்புண்டு என்ற வார்த்தை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள் மிக சிறந்து விளங்கிய ஒரு செய்திதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல், பெற்றோர்களோடு கனிவாக நடந்து கொள்ளல், பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளல் எமது பாவம் என்ற அந்த பகுதியையே முழுமையாக அழித்து விடுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புண்டு என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு செய்தி. நான் இந்த இடத்திலே பெற்றோர்களை கவனித்தல் என்னுடைய முக்கியத்துவம் அதை பற்றி விளங்கப்படுத்தவில்லை. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, சில முக்கியமான அமல்கள், சில முக்கியமான வணக்கங்கள் எங்கள் அனைத்து பாவங்களையும் அப்படி அழித்து விடும். அதில் ஒன்றுதான் இந்த பெற்றோர்களை. நம்ம அந்த செய்தியெல்லாம் நிறைய படிக்கிறோம், நிறைய பார்க்கிறோம். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக ஒரு மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட செய்தி படிக்கிறோம். அவ பெற்றெடுத்து வளர்த்த தாய்க்கு நாம் உபகாரம் செய்கிற நேரத்தில் நிச்சயமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் சந்தேகமே என்ன கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இரண்டாவது அந்த அந்த அதாவது வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே பொதுவாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா, அல் இஹ்சானு இலா கல்கில்லா, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்தல், பிற மனிதர்களுக்கு, சரி அதாவது கஷ்டப்படுகின்றவர்களுக்கு, வறுமையிலே இருக்கின்றவர்களுக்கு, வலிய வறியவர்களாக இருக்கின்றவர்களுக்கு, முடியாதவர்களாக இருக்கின்றவர்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு உபகாரத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த நினைத்தல் இருக்கிறதே, இது பெரும்பாலான எமது பாவங்களை எல்லாம் அழித்துவிடும், இல்லாமலாக்கிவிடும். பெரும்பாலான எமது பாவங்களை எல்லாம் இல்லாமலாக்கிவிடும். எது? பிறருக்கு நன்மை செய்தல், பிறருக்கு ஏதாவது நலவு செய்ய முயற்சித்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் அஅமாலி அன் துத்கில ஃபீ அகீகல் முஃமினி சுரூரா, அமல்கள் எல்லாம் மிகவும் சிறந்த அமல் அப்படின்னு ரசூலுல்லாஹி நிறைய சொல்வார்கள். அதிலே ஒன்று உங்கள் சகோதரனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை நுழைவிப்பது. உங்களோட சகோதரனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை உங்களால் நுழைவிக்க முடியுமா, அது அமல்கள் எல்லாம் மிக சிறந்த அமல் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு சந்தோஷத்தை வரவைப்பது, ஒரு மகிழ்ச்சி அவருக்கு கொடுப்பது, இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை நாம் செய்வோம் என்று சொன்னால், ஒரு உணவு, ஒரு உடை, ஒரு ஏதோ ஒரு சாதாரண உதவியின் மூலம் அவர் சந்தோஷப்படுவாராக இருந்தால், அந்த மாதிரி ஒரு உதவி செய்ய நாம் நினைப்போமாக இருந்தால், அதன் மூலம் நிறைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா கூட காரூனுக்கு காரூனுடைய பெருமை உச்சகட்டமாக இருக்கிற நேரத்தில் சொன்ன ஒரு உபதேசம் என்ன தெரியுமா, அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து நடவுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அது போன்று. அல்லாஹு தஆலா எப்படி உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தந்து ஒரு அழகான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறானோ அது போல மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், கொஞ்சம் கொடுங்கள், மற்றவர்களுக்கு கொஞ்சம் கவனியுங்கள், மற்றவர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்கள் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்கள், இஹ்சானு இலா கல்கில்லா, அல்லாஹ் அதாவது ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, வறுமையில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு நல்ல உபகாரத்தை செய்ய நினைத்தல் செய்தல் என்பது எங்களுக்கு பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புண்டு. என்றால் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் தான் தவறுகள் செய்கிற நேரத்தில் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாதா என்கின்ற அவா இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கும். அவன் தௌபா செய்திருக்கலாம், இஸ்திஃபார் செய்திருக்கலாம், நிறைய வணக்கங்கள் செய்திருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா
சில அமல்களை கோடிட்டு காட்டி இதன் காரணமாக அதனை ஏற்று பாவங்களை மன்னித்தோம் என்று சொல்கிறானே, அப்படிப்பட்ட அமல்களில் ஒன்று இந்த பெற்றோர்களுக்கு நலவு செய்தல். அடுத்தால் இஹ்சான் இலா கல்கில்லாம், அல்லாஹுடைய அதாவது அல்லாஹுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம், உயிருள்ள ஜீவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்கு மிருகங்களுக்கு நலவு செய்வதிலும் எங்களுக்கு நன்மை உண்டா என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஈரமான அதாவது ஈரக்குலைன்னு சொல்வார்களே அது உள்ள ஒவ்வொரு உயிருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் சரி, உங்களுக்கு என்ன செய்து மறுமையிலே அல்லாஹு தாலாவிடத்தில் நன்மை உண்டு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, பிற மக்களுக்கு நலவு செய்தல் என்பது, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல் என்பது எமது பாவங்களை எல்லாம் மன்னித்துவிடும். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, எம் பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ள மிக முக்கியமான ஒரு அமல் விட்டு கொடுப்பு. விட்டு கொடுப்பு இருக்கிறதே, இந்த விட்டு கொடுப்பு என்பது நியாயமான இடத்தில் நடப்பதல்ல விட்டு கொடுப்பு. இவர் நின்றுதான் ஆக வேண்டும் என்றால் அது விட்டு கொடுப்பல்ல, அவர் நின்றே ஆக வேண்டும். ஆனால் இருந்தாலும், தனக்கு தகுதி இருந்தாலும், தனக்கு பொருத்தமாக இருந்தாலும், தனக்குரியதாக இருந்தாலும், வேண்டாம் என்று யார் விட்டு கொடுக்கிறாரோ அந்த இடத்தில் அவர் பெருமையை விட்டு கொடுக்கிறார், அவர் தன்னை பெருமையை இல்லாமலாக்கிக் கொள்கிறார். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் ஒரு மனிதன் பெருமைக்கு எதிராக நடக்கிறானோ அல்லாஹு தஆலா அதனை மிகவும் விரும்புவார். அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புவான். யார் பெருமையோடு இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே நேரடியாக சொல்லி காட்டுகிறான். எனவே விட்டு கொடுப்பு செய்கிறார்களே, மன்னித்து விடுகிறார்களே, அந்த இடத்தை இது எனக்கு தகுதியாக இருந்தும் கூட எனக்கு வேண்டாம் என்று விட்டு கொடுத்து விடுகிறார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நிறைய மன்னிக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், என்ன மறுமை என்ற சொர்க்கத்தை நாம் யாருக்கு ஆக்கி இருக்கிறோம் தெரியுமா, الَّذِينَ لَا يُرِيدُونَ عُلُوًّا فِي الْأَرْضِ وَلَا فَسَادًا. இந்த உலகத்திலே பெருமையையோ ஃபசாதையோ யார் விரும்பவில்லையோ அவர்களுக்காகத்தான் சொர்க்கத்தையே நாம் என்ன செய்கிறோம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். விட்டு கொடுப்பிலே அல்லாஹு தஆலா நிறைய என்ன அதாவது மிகப்பெரிய கூலிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் வல் ஆஃபீன அனின்னாஸ், வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிப்பவர்கள், மக்களை மன்னித்து விடுகின்றவர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அஃபு என்பது எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், மேலதிகமாக ஒருவன் செய்யக்கூடிய வேலை. குர்ஆனுடைய அந்த வார்த்தை அதாவது ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள், மாதா யுன்ஃபிகூன், எதை நாம் செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். குலில் அஃபு, நீங்கள் அஃபுவை செலவழியுங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அஃபு என்றால் என்ன தெரியுமா, மன்னிப்பு. இன்னொரு கருத்து என்ன தெரியுமா, மேலதிகமாக உள்ளவைகள், மேலதிகமாக உள்ளவைகளை செலவழியுங்கள் அர்த்தம். மன்னிப்பை செலவழியுங்கள், ஒருத்தன் மேலதிகமாக கொடுக்கிறது அது வந்து அவன் கடமை கிடையாது, அவனாக செய்வதற்கு தான் அஃப் என்ற பெயர். அது மன்னித்தாலும் சரி, பொருளாதாரத்தால் ஒருவன் கொடுத்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நீங்கள் எதை செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள், மன்னிப்பை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது மன்னிப்பை செலவழியுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்ப நான் சொன்ன முக்கியமான மூன்று அமல்களை நினைத்து பாருங்கள். இந்த மூன்று அமல்கள் அதாவது ஒன்று பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல், இரண்டு பிறரோடு சிறந்த முறையிலே நடந்து கொள், அவர்களுக்கு உபகாரம் செய்தல், மூன்றாவது விட்டு கொடுத்து மன்னித்து நடத்தல் என்பது இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு அருளை என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும். நாலாவது அதுவும் பிரதானமான விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று, இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதே, அதாவது நான் சொல்வதுதான் வரையறேன் அர்த்தம் இல்லை, நிறைய செய்திகள் இருக்கின்றன, ஆனால் மிக முக்கியமானதை நான் தேர்ந்தெடுத்து சொல்கிறேன். இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதே, இந்த தீனுல் இஸ்லாத்தை அதில் ஒரு களங்கம் வராமல், இந்த தீனுல் இஸ்லாத்தின் மீது ஒரு களங்கம் வராமல், அதுக்கு ஒரு களங்கத்தை அடையாளமாக கொடுக்காமல் தனது வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணிக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை மன்னிக்கிறான். இந்த அடிப்படையில் தான் ஷஹீதுக்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதுல மட்டுமல்ல, ஆனால் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் பிறரிடத்திலே களங்கமாக தெரியாமல் இருக்க, இஸ்லாத்துடைய அதாவது இஸ்லாத்தை கேவலமாக ஒருவன் நினைக்காமல் இருக்க எவரது செயல்பாடுகள் எல்லாம் உதவுகிறதோ, அல்லது இஸ்லாத்தை அழகாக நினைக்க யாருடைய அமல்கள் எல்லாம் உதவுகிறதோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களது பாவங்களையும் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான் என்பதை ஏராளமான செய்திகளை நாம் என்ன செய்யலாம் பார்க்க முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான அம்சங்கள். எமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வம் எம்மிடத்திலே நிறைய இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தின் ஊடாக நாம் இந்த அமல்களை தொடர்ந்து கடைபிடிப்போமாக இருந்தால், சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சைத்தான் அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடுகிறான். சைத்தான் என்ன செய்கிறான் சொன்னால் அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடுகிறான், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது, அவ்வளவுதான், உன்ட்ட என்ன இருக்கு, அல்லாஹு தஆலா எதைத்தான் உன்ட்ட என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்ள போகிறான் என்கின்ற அவநம்பிக்கை என்பது தக்வாவுடைய வெளிப்பாடு அல்ல, சைத்தானுடைய ஒரு முயற்சி. அது
எப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிக்கவே விரும்புகிறான், எங்களுக்கு உதவவே அல்லாஹு தாலா விரும்புகிறான், எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்ளவே அல்லாஹு தாலா விரும்புகிறான். அப்ப அல்லாஹு தாலா எம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? அதற்கு ஏற்ப ஒரு துணியாவது எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு ஏற்ப ஒரு துளியாவது எம்மிடத்திலே செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், விரும்புகிறான் என்பதை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கின்ற அமைப்பில், இவைகளுடைய பலன் என்ன, இவர்களுடைய பெருமதி என்ன என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். எங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு தான் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. இந்த ஹாலித் இப்னு வலீதுடைய வரலாற்றிலே எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு. அதுல ஒரு மிக முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு சமுதாயத்திலே மிகப்பெரிய குழப்பம் வர வேண்டிய இடத்திலே, குழப்பத்தை ஏற்படுத்த முடிந்த ஒரு இடத்திலே, அவருடைய இஹ்லாஸின் காரணமாக இஸ்லாத்துடைய அந்த தூய தன்மை அவர் பாதுகாத்தது. இஸ்லாத்துடைய அந்த தூய தன்மை அவர்கள் பாதுகாத்தது. ஹாலித் பின் வலீதை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவருக்கு பின்னால் ஒன்று திரள்வதற்கு மிக சாத்தியமான ஒரு மனிதர், மிக சாத்தியமான ஒரு மனிதர். அப்படி இருந்தும் கூட அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சூழல் ஏற்பட்டும் கூட சிறந்த முறையில் நடந்து கொண்டவர். எங்களுக்கு தெரியும், அவரை ஆட்சியிலிருந்து, அதாவது படை தளபதியிலிருந்து நீக்குவதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். என்ன காரணமாக முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் தவறாக விளங்கக்கூடாது என்பதனாலே. இஸ்லாத்துக்கு வெற்றி தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னமா யன்சுருல்லாஹு தீனஹு, அல்லாஹ் தனது மார்க்கத்துக்கு தான் உதவுகிறானே தவிர ஹாலித் இப்னு வலீதுக்கு அல்ல அப்படின்னு நினைக்க. ஹாலித் இப்னு வலீத் போன எல்லா யுத்தமும் வெற்றி, எல்லா யுத்தமும் வெற்றினா மக்களுடைய சிந்தனையில் என்ன உண்டாகும், ஹாலித் இப்னு வலீத் இருந்தா தான் வெற்றி என்ன செய்யும் கிடைக்கும் என்றது இது இருக்கக்கூடாதுன்னு உமர் ரழியல்லாஹு என்ன செய்யறாங்க நினைக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆலோசனை சொன்னார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்ளவில்லை. உமர் ரழியல்லாஹு ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அபூபக்கருக்கு சொன்ன அந்த உபதேசத்தை நான் செயல்படுத்தவில்லை என்றால் நான் சரியான உபதேசத்தை செய்யவில்லை என்று அர்த்தம் என்று உடனே ஹாலித் இப்னு வலீதை படை தளபதியிலிருந்து நிறுத்துகிறார். நிறுத்தி அந்த நேரம் இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு நேரம். ஹாலித் இப்னு வலீத் நினைத்திருந்தால் ஒரு சின்ன அறிவிப்பு ஒன்று செய்து படையை என்ன செய்திருக்கலாம், இரண்டாக்கி இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பெரிய ஒரு களங்கத்தை விளைவிப்புகின்ற ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி இருக்கலாம், அவர் விரும்பியோ விரும்பாமலோ. ஆனால் ஹாலித் இப்னு வலீத் அதை பற்றி எந்த ஒரு, அதாவது சட்டையும் செய்து கொள்ளவில்லை, ஒதுங்கி கொண்டார், சாதாரண ஒரு படை வீரராக யுத்தம் செய்தார். சரி, இந்த அளவுக்கான மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், இந்த அளவுக்கான மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி செய்த ஒரு நிலை அவரிடத்திலிருந்து, இதெல்லாம் முடிந்த பின்னால் அவர் மரணிக்கிற நேரத்தில் அவரிடத்திலே கேட்கிறார்கள், அவரிடத்திலே அதாவது ஜனாசாவுக்கு ஒரு நபித்தோழர் வருகிறார். அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார்கள், எப்படி உமர் என்ன செய்கிறார், உமர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். இவர் சக்கராத்துல அந்த நெருங்கி கொண்டிருக்கிற நேரம். அப்போ சொல்றாங்க, என்ன சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்ற விளக்கத்தை அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத் சொன்னார்கள், உமர் மரணித்து விட்டால் மார்க்கத்துக்கு முரணாக நிறைய நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். சுபஹானல்லாஹ், எப்படி உமர் மரணித்து விட்டால் மார்க்கத்துக்கு முரணான நிறைய நிகழ்வுகளை நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் அப்படி என்று சொல்லி, அதாவது ஹாலித் இப்னு வலீத் கேட்ட நபித்தோளிடத்தில் சொன்னது மாத்திரமல்ல, தனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் வைத்திருந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக அர்ப்பணித்து விட்டு அதற்கு சாட்சியாக உமரை ஆக்கிவிட்டு மரணித்தார்கள். அதுக்கு சாட்சியாக உமரை ஆக்கிவிட்டு மரணித்தார்கள். சிறந்த தலைவர்கள், இஹ்லாசுடைய உச்சகட்டம் அது. அன்புள்ள சகோதரர்கள், இந்த சமுதாயத்துக்கு நலவு விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் போன்ற செயல்பாடுகள் அங்கே காணப்படுகிறது. அந்த பழைய நிகழ்வை வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் உருவாக்க நினைக்கவில்லை, அதுவும் சரி இதுவும் சரி என்று நினைத்தார். அது அல்லாஹ்வுக்காக அவர் செயல்பட்ட ஒரு செயல்பாடாக அவர் என்ன செய்தார் பார்த்தார். என்ன வார்த்தை, லஇன்மா உமர் லதரயன உமூரன் துன்கிருஹா, உமர் மரணித்தால் நீங்கள் மார்க்கத்துக்கு முரணான நிறைய விஷயங்களை காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஹாலித் இப்னு வலீத் புரிந்து கொண்டார், என்னை நீக்கியதற்கு காரணமே என் மீது உள்ள பகைமையோ கோபமோ குரோதமோ அல்ல, இந்த தீன் பற்றிய நம்பிக்கையில் குளறுபடி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதுதான் காரணம் என்பதை யார் புரிந்து கொண்டார்கள், அதாவது ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் நினைக்கிறோம் நாம் செய்கின்ற தௌபாக்கள், நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் இவைகள் மாத்திரம் எம்மை அழித்து எம்மது பாவங்களை அழித்து விடும் என்று அல்ல, இது போன்ற சில செயல்பாடுகள், இது போன்ற சில வணக்கங்கள், சில இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே எங்கேயோ அது கொண்டு போய் வைத்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, லா யுல்கீ லஹு பாலா, லா யுல்கீ லஹா பாலா, அதுக்கு எந்த ஒரு கவனமும் அவர் கொடுத்திருக்க மாட்டார்,
ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய நன்மை உண்டாக்கி அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்துவிடும், சேர்த்துவிடும். சில வார்த்தைகள் சொல்வார்கள், லா யுல்கீலஹா பால், அதுக்கு எந்த ஒரு கவனத்தையும் அவர் செலுத்தி இருக்க மாட்டார், ஆனால் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅ, நன்மையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அற்பமாக பார்க்க வேண்டாம், அதை அற்பமானது சிறியது இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது என்று பார்க்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி, ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு உடைய செய்தி, எங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்பது நாம் உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள் மாத்திரமல்ல, எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை பற்றிய விருப்பம், இஸ்லாத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சி, இவைகள்லாம் பெரும் கூலி அல்லாஹு தஆலா வைத்திருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நாம் செய்கின்ற செயல்கள் மிக சின்னதாக இருக்கும், அற்பமாக இருக்கும், ஆனால் மலை போன்ற இஹ்லாஸோடு அதை செய்வீர்கள் என்று சொன்னால், அதை செய்வோம் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் அதிகம். அதன் மூலம் சாதாரண விஷயமாக இருக்கும், ஆனால் பெரிய ரிசல்ட்டுகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் அதன் மூலம் ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் பெரிய விஷயங்கள் செய்திருப்போம், அதுக்கு கொஞ்சமான இஹ்லாஸ் தான் எங்களுக்கு இருந்திருக்கும். சில பொழுது இஹ்லாஸே இருந்திருக்காது, எந்த மாற்றமும் இந்த சமுதாயத்தில் இருக்காது. இஹ்லாஸுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி அது. இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய சில சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் என்ன செய்யும், ஏற்படுத்தும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் உணர்ந்து இதை எமது வாழ்க்கையிலே செயல்படுத்தி எமது பாவங்கள் அழிக்கப்பட்ட மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.